பயிற்சி 1.5ல 8th சம் பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு 3 சம் இருக்கு. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 சார்பு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 1, ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மேலே இருக்க இந்த டேர்ம் என்ன செய்யணும் சொல்லியிருக்காங்க, நிரூபிக்கன்னு சொல்லி காட்டுகன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், காட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எஃப் ஆஃப் ஜியை மட்டும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எஃப் ஆஃப் ஜியை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதுனா அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணணும், 3x ப்ளஸ் 1. ஸோ இது வந்து நமக்கு என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 1. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 3x ப்ளஸ் 1. இந்த மைனஸ் போட மறந்துடக்கூடாது, ஏன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் நம்ம இந்த வேல்யூ என்ன செய்கிறோம், அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த லாஸ்ட் இருக்கிற இந்த மைனஸ் 1 என்ன செய்யணும், எழுதிக்கணும். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 3x. அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸு. ஸோ இதை எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் ஜி, எஃப் ஆஃப் ஜி ஹச் ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஹச் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த ஹச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஜி எக்ஸ் ஸ்கொயர்னு போடலாம். இப்போ இது வந்து நமக்கு எப்படி இருக்குது, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இதுதான் நமக்கு. ஸோ எஃப் ஆஃப் ஜியை தான் எப்படி எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது, 3x. ஸோ 3x, இங்கே எக்ஸ் வந்து நமக்கு என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர்ட் பண்ணணும். அப்போ 3x ஸ்கொயர்ட். ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் 1னு வச்சுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸு, ஹச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ணணும், ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இப்போ இது நமக்கு ஜி ஆஃப் எக்ஸில் இருக்கா, அப்போ 3x ப்ளஸ் 1. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட். எக்ஸுக்கு பதிலாக 3x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. ஸோ 3 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 3x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. ஸோ நமக்கு ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு, 3x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. ஸோ லாஸ்ட் என்ன பண்ணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆஃப் என்ன செய்யணும், ப்ராக்கெட்டாக மாற்றிடணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு, ஸோ ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னது, ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் என்னது, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இது வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1, லாஸ்ட் இந்த மைனஸ் 1 போட மறந்துடக்கூடாது. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ 3x ஸ்கொயர்ட். அப்புறம் ஃபைனலாக நமக்கு என்னது, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் வந்து 3x ஸ்கொயர் ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நமக்கு என்னது, ஈக்குவல். ஸோ சம்மில் உள்ள மாதிரி நமக்கு என்னது, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச்சும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச்சும் நமக்கு என்னது, சேமாக வந்துருச்சு. ஸோ இங்கேயும் 3x ஸ்கொயர், இங்கேயும் நமக்கு என்னது, 3x ஸ்கொயர். செகண்ட் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x, ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ நம்ம நிரூபிக்க வேண்டியது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் ஜி எப்படி மாற்றணும், எஃப் ஆஃப் ஜி எக்ஸ், அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x. ஸோ இது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் வந்து நமக்கு என்னது, 2x. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2x த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ இப்போ ஸ்கொயர்ட் பண்ணோம்னா நமக்கு 4x ஸ்கொயர்.
ஸோ இந்த டேர்ம் தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே வரைக்கும் லாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 4x². அடுத்தது எஃப் ஆஃப் ஜி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது மட்டும்தான் கண்டுபிடிச்சோம், அடுத்து இந்த ஃபுல் டேர்ம் என்ன செய்யணும் எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த ப்ராக்கெட்டை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இது நமக்கு எப்படி இருக்குது, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் டேர்மில் இருக்குது. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது இந்த இருக்குது பார்த்தீங்களா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு என்னது 4x², 4x². ஸோ இங்கே எக்ஸ் வந்து நமக்கு என்னது எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ 4x + 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் 1. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாம். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இது நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் டேர்மில் இருக்கனால 2x. எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ப்ளஸ் 4. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம 2 × x + 4 அப்ளை பண்ணணும். அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னது 2x + 4. அப்போ எஃப் ஆஃப் 2x + 4. ஸோ இது வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்மில் இருக்கா. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர்ட். இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது 2x + 4. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக 2x + 4 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு, ஸோ இந்த ஸ்கொயர்ட் பண்ணோம்னா 2 ஸ்கொயர்ட் பண்ணால் 4. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து செகண்ட் ஒன் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 4x + 4 த ஹோல் ஸ்கொயர் கிடச்சிச்சு, ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு கிடச்சிச்சு. அப்போ 1 = 2. ஸோ தேர்டு ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5. ஸோ நம்ம நிரூபிக்க வேண்டியது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கலாம் ப்ராக்கெட்டில் உள்ளது. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு போடுறோம். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்மில் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்ளை பண்ணணும். அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த ஆஃப் என்ன செய்யறோம், ப்ராக்கெட்டில் மாற்றணும். எஃப் ஆஃப் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3x - 5. ஸோ இது வந்து நமக்கு என்னது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸில் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னது x² - 4. இங்கே எக்ஸ் வந்து நமக்கு என்னது 3x - 5. ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 3x - 5 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 4. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுத்து எழுதிக்கலாம். ஜி ஆஃப் ஹெச்சை வந்து ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றலாம். அடுத்தது ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 3x - 5. ஸோ 3x - 5 இது நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் டேர்மில் இருக்கா. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது 3x - 5. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 3x - 5 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஃபுல் டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னது 3x - 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ எஃப் ஆஃப் 3x - 5 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்மில் இருக்கா. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னது எக்ஸ் மைனஸ் 4. இங்கே எக்ஸ் வந்து நமக்கு என்னது 3x - 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3x - 5 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 4. ஸோ நமக்கு
இந்த ஈக்குவேஷன் ஒன்னும் இந்த ஈக்குவேஷன் டூவும் நமக்கு என்னது ஈக்குவல் ஆயிடுச்சு. அதாவது ஒன் ஈக்குவல் டு டூ, அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சும் நமக்கு என்னது ஈக்குவலாக வந்துருச்சு.